ஒவ்வொரு நாடும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு தேவையை நோக்கி ஓடிட்டே தான் இருக்கும். என்னடா வாழ்க்கை இதுன்னு நம்ம ஓஞ்சி போய் உட்காரும் போதெல்லாம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் நமக்கு தெம்பூட்டுது. அது ஒவ்வொருத்தரோட விருப்பத்தை பொறுத்து மாறிட்டே இருக்கும். அதில் ஒரு முக்கியமான விஷயம்தான் பயணம். இந்த ட்ராவலிங் அப்படிங்கிறது வெறும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட மட்டும் நிற்காமல் நமக்கு நம்மளை பற்றின ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்தும். அப்படி ட்ராவல் பண்ணும்போது நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய இயற்கை தான் அதுக்கு முக்கியமான காரணமே. சிலருக்கு பைக்கில் போகிறது பிடிக்கும், சிலருக்கு காரில் போகிறது பிடிக்கும், சிலருக்கு அழகாக பாட்டு கேட்டுட்டு ஹெட்ஃபோனை மாட்டிட்டு பஸ்ஸில் போகிறது கூட பிடிக்கும். இதில் எத்தனை பேருக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு பிடிக்கும்? நம்ம இந்தியாவில் நம்ம மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய 5 ட்ரெயின் ட்ராவல் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஃபேக்ஸின் ஃபஸ்ட் ஃபேமிலியில் நீங்கள் ஒருத்தர் ஆகிக்கோங்க. இந்த 5 ட்ரெயின் ஜேர்னியில் 2 நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஃபஸ்ட் அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து ராமேஸ்வரம் பாம்பன் பிரிட்ஜில் சுற்றி கடல் சூழல் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறது. 100 வருஷம் வரலாறு கொண்ட ஒரு ரயில்வே பிரிட்ஜ் ராமேஸ்வரம் ஐலாண்ட் அண்ட் மெயின்லேருந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறது மூலமாக கனெக்ட் பண்ணுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய செகண்ட் லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ்னா அது இதுதான். சுற்றி ப்ளூ சீ, கண்ணுக்கு தென்பட, கடல் மேலே வந்து ட்ரெயினில் போகும். அதில் போகிறதே ஒரு தனி அட்வென்ச்சரான ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுத்துரும். இந்த டிராவல் கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல் மேலே இருக்கும். இது மொத்தம் 146 சிறு இடைவெளியில் கட்டப்பட்டிருக்கு இந்த பிரிட்ஜு. அது குறிப்பாக 114வது பகுதியில் பிரிட்ஜ் ஓப்பன் ஆகி கப்பல் கிராஸ் ஆகி போகிறதுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சில ட்ரெயின்ஸ் மட்டும்தான் இந்த பிரிட்ஜில் போகும். ஸோ உங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டைமிங்கில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. கடலுக்கு மேலே ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ட்ரெயின் ஜேர்னியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீலகிரி மவுண்டன் ரயில்வேஸ். மேட்டுப்பாளையம் டு ஊட்டி 46 கிலோமீட்டர் ஜேர்னி. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மவுண்டன் ரயில்வேஸ்னால் அது இதுதான். குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் சொல்லப்படக்கூடிய ஊட்டிக்கு நடுவில் இப்படி ஒரு ட்ரெயின் ரூட்டை வந்து மலையில் குடஞ்சி 1908 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயின். ட்ரெயின் ட்ராவலுக்கு இடையிலேயே வந்து இதில் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த 46 கிலோமீட்டர் ட்ராவல் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்தை எடுத்துக்குது. எல்லாம் சேஃப்டி ரீசனுக்காக தான். இதோட ஆவரேஜ் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா வெறும் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் இருக்கும். என்ன ஜோக் காட்டுறியா, இவ்வளோ ஸ்லோவாக போனால் என்னைக்கு போகிறதுன்னு நினைக்க வேணாம். இந்த ஜேர்னியில் மொத்தம் 16 டனல்ஸ், 250 பிரிட்ஜஸ், 205 ஷாப் கவர்ஸை வந்து நீங்கள் பொறுமையாக சுற்றி க்ரீனிஷ் சில் கிளைமேட்டில் பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டுருக்கலாம். இந்த ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸை யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக மேட்டுப்பாளையம் காலையில் 7:10 ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி ஆஃப்டர்நூன் ஊட்டி ரீச் ஆகும். அகைன் 2 மணிக்கு ஊட்டியிலேருந்து கிளம்பி ஈவினிங் 5:30 மேட்டுப்பாளையத்துக்கு வந்து வந்துடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து கல்கா டு ஷிம்லா போகக்கூடிய ஹிமாலயன் குயின். இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து இருக்குது. இது ஹரியானா பங்க்சுலா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கல்காலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ஜேர்னி மொத்தம் 18 ஸ்டேஷன்ஸை கிராஸ் பண்ணி 96 கிலோமீட்டரை கடந்து ஷிம்லா வந்து ரீச் ஆகுது. இது மொத்தம் 102 டனல்ஸ், 864 பிரிட்ஜஸ் அண்ட் 919 ஸ்டன்னிங் கவ்ஸை வந்து கவர் பண்ணுது. உண்மையாகவே அமேசிங்கான ஜேர்னின்னு தான் சொல்லணும். ரக்டு மவுண்டன்ஸ், பைன் ஃபாரஸ்ட், வாட்டர் ஃபால்ஸ், வேலிஸ், ஹில் ஸ்டேஷன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக மன நிம்மதியாக தர்ற வகையில் செம்மையாக இருக்கும். இந்த ஜேர்னி மொத்தம் 5.5 ஹவர்ஸை வந்து எடுத்துக்குது. ஹிமாலயன் குயின் பார்த்தாச்சு. அடுத்து டெசர்ட் குயின். ராஜஸ்தானில் இருக்க ஜோத்பூர் டு ஜெய்சால்மரை கனெக்ட் பண்ணுற வகையில் இந்த ஜேர்னி வந்து அமைஞ்சிருக்கு. சன்ரைசிங் ஆர் சன்செட்டிங் டைமில் வார்ம் ரெட் க்ளோ அந்த டெசர்ட் சேண்டில் பட்டு கண்ணுக்கு கோல்டன் சேண்டை பார்க்குற மாதிரியான ஒரு ட்ரீட்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ராஜஸ்தான் ஒரு டெசர்ட் ஸ்டேட். அங்கே இருக்கக்கூடிய டெசர்ட்டை அழகாக ஒரு ஏசி ட்ரெயினில் உட்காந்துட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போகிற வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த டெசர்ட் குயின் ட்ரெயின் ஜேர்னி அப்படிங்கிறது மொத்தம் 3 டேஸ் அண்ட் 3 நைட்ஸை கவர் பண்ணுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்ஸரியஸ் ட்ரெயின்னா அது இதிலும் ஒன்று. டெஃபினெட்லி ஒர்த்தி ட்ரிப்பாக தான் இருக்கும். வெயிலில் காயாமல் டெசர்ட்டை ரொம்ப க்ளோஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறக்கு ஏற்ற வகையில் இது இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மும்பை டு கோவா ட்ரெயின் ட்ராவல். ஏ பாப்புலர் அண்ட் மோஸ்ட் அட்வென்ச்சர்ஸ் வே ஆஃப் ட்ராவலிங் ஃப்ரம் மும்பை டு கோவானா அது இந்த ட்ரெயின் ட்ராவல் தான். மும்பையிலிருந்து 585 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய கோவாவை 8 to 12 மணி நேரத்தில் இந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து ரீச் பண்ணுது. அதுவும் மன்சூன் டைமில் இந்த ட்ராவல் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரெயின் விண்டோ வழியாக சுற்றி இருக்கக்கூடிய காடு, மலை, ஆறுன்னு வந்துட்டு ஒரு நேச்சர் ட்ரீட்டை வந்து கண்ணுக்கு இது கொடுக்குது. அதுவும் இந்த வழியாக போகக்கூடிய ட்ரெயின்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறனால ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ஜேர்னியாக தான் அது இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சொன்ன விஷயங்களில் நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன பிரமாதம், இதோட எத்தனையோ பெரிய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், சஜஷன் ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.